த ஃபஸ்ட் க்வெஸ்சன், மத்தேயு 25:42. ஃபார் ஐ வாஸ் ஹங்க்ரி அண்ட் யூ கேவ் மீ நத்திங் டு ஈட். டு வி நீட் டு சப்போர்ட் ஃபினான்ஷியலி அண்ட் ஃபிசிக்கலி த மினிஸ்ட்ரி ஃபார் விச் வி டு நாட் ஹாவ் எனி பேர்டன்? சரியா, இது மத்தேயு 25 அதிகாரத்திலிருந்து ஆண்டவர் சொல்லக்கூடிய காரியம். நான் வந்து சிறைச்சாலையிலேருந்து என்னை வந்து பார்த்தீங்க, நான் ஆடை இல்லாமல் இருந்தேன் எனக்கு ஆடை கொடுத்தீங்க, நான் சாப்பாடு இல்லாமல் எனக்கு சாப்பாடு கொடுத்தீங்க, யார் எதை உங்களை காட்டிலும் சிறியவர்களாக இருக்களோ அதை நீங்கள் எனக்கே செய்தீர்கள் என்று சொல்லியிருக்காங்க. அதை கேட்கும்போது இவங்க கேட்குறாங்க, அப்படி ஒரு பேர்டன் இல்லாது இருக்கும்போது நான் அதை வந்து செய்யணுமா என்னென்னு? அதாவது ஏழைகள், விதவைகள், அனாதைகள், இந்த மூணு பேருக்கும் நம்ம உதவி செய்யணும்னு சொல்லி பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டிலையும் இருக்குது. அதில் வந்து த்ரூ அவுட் த பைபிள் நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு இந்த மாதிரி இருக்கிற மக்களுக்கு உதவி செய்கிறதுக்கு உங்களுக்கு பேர்டன் தேவையில்லை, நம்ம வந்து இறங்கி செய்யணும். பட் ஆனால் என்னென்னா, உங்களுக்கு அது வந்து ஆண்டவர் வந்து உணர்த்துவார், இங்கே கொடு இங்கே கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி. அப்போது ஒரு காரியம் வந்து நீங்கள் உதவி செய்யணும், யாராக இருந்தாலும் நீங்கள் அவங்களுக்கு உதவி செய்ய வேண்டியது ஒரு அவசியம். ஆனால் என்னென்னா, இதை வந்து உங்களோட எமோஷன்ஸை ஹிண்டில் பண்ணி அதில் வந்து அவங்க செய்யக்கூடாது. இங்கே பாரு, நீயெல்லாம் இப்படி வந்து நல்ல வசதியாக இருக்கிறீங்க, அங்கே இந்தியாவில் பாரு அனாதை குழந்தைங்க ஒன்றுமே இல்லாமல் இருக்குதுன்னு ஃபோட்டோ காட்டி உங்களை அந்த மாதிரி ஒரு கில்ட் ஃபீலிங்கில் கொண்டு போய் காசு கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து அது கொடுக்கக்கூடாது. ஆனால் உங்களுக்கு உதவி செய்ய இருந்தால் நீங்கள் வந்து கண்டிப்பாக உதவி செய்யணும். நாங்கள் வந்து என்னோடய பர்சனல்லையும் ஊழியத்துலேயும் ஒரு காரியம் நான் வச்சுருக்கிறேன், யாராவது காசு வேணும்னு கேட்டாங்கன்னா நான் கொடுக்க மாட்டேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் ஆண்டவர்கிட்ட சொல்லணும், ஆண்டவர் என்கிட்ட சொல்லணும், ஐ எம் கனெக்டட் வித் காட். எப்படின்னு சொல்கிறோம் கேளுங்க, நம்ம வந்து ஒரு கிறிஸ்துவனுடைய சரீரம், கிறிஸ்து வந்து தலை. இந்த கைக்கு அடிபட்டால் என்ன வருது? இந்த கை வருது. இந்த கையை பார்த்து இந்த கை வரல, தலை சொல்கிறதுனால வருது. எப்போவுமே ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை தான் நான் செய்யணும். நானாக வந்து நிறைய காரியம் செய்யலாம். ஏன்னா நம்ம நிறைய நேரங்களில் வந்து உதவிங்கிற பேரில் மற்றவர்களை ஆண்டவர் கொண்டு போகிற பாதையில் நமக்கு அவங்களுக்கு தடையாக போயிடக்கூடாது. ஒரு குக்கூனில் இருந்து பட்டர்ஃப்ளை வெளியே வர்றதுக்கு ஒரு சின்ன துவாரத்து வழியாக கஷ்டப்பட்டு தான் வெளியே வரணும். அப்போ தான் அதனோடய ரெக்கையில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியே வரும், அப்புறம் தான் அது பறந்து போகும். ஐயோ இவ்வளோ கஷ்டப்படுதேன்னு சொல்லி அந்த ஓட்டையை பெருசாகி விட்டிங்கன்னா அது கேட்டர்பில்லர் ஆகி வாழ்க்கை பூரா தரையில் உருளும். வானத்தில் பறந்து போக வேண்டியதை நீங்கள் தரையில் ஊற வச்சிடவும் கூடாது. ரெண்டும் வந்து நம்ம வந்து அதனால தான் வந்து எதுவுமே ஆண்டவரை கேட்டு பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்துதல் மூலமாக தான் நம்ம செய்யணும். இந்த பரிசுத்த ஆவியானவர் வழி நடத்தல் எப்பனோ எப்படி நடத்துவார்னு உங்களுக்கு உடனே ஒரு இது வரும். அதாவது பரிசுத்த ஆவியானவருடைய வழி நடத்தல் எப்படி பார்க்க முடியும்னா, உங்களுடைய இருதயத்தில் உள்ள சமாதானத்தின் மூலமாக தான் வழி நடத்துவார். எவர்கள் தேவ ஆவியினால் வழி நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராக இருக்கிறார்கள், ரோமர் 8:14. அப்போ நம்மளை வந்து ஆண்டவர் வழி நடத்துகிறாருங்கிறது வந்து எப்படின்னா, அவருடைய சமாதானத்தின் மூலமாக தான். இந்த உலகம் தரும் சமாதானம் இல்லை, என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். அப்போ ஒரு காரியம் செய்யும்போது, ஒரு காரியம் செய்யணும்னு நினைக்கும், உங்களுக்குள்ள ஒரு சமாதானம் இருந்ததுன்னா இதில் ஆவியானவர் இருக்கிறாருன்னு தெரியும். அப்படி இல்லைன்னா உங்களுக்குள்ள அந்த சமாதான குலைச்சல் உண்டாகும். அப்போ உடனே தெரிஞ்சுக்கலாம், இது வந்து ஆண்டவர்கிட்டருந்து வந்ததில்லை, நான் வந்து இது செய்ய வேண்டியதில்லை அப்படிங்கிறத பார்த்துக்கணும். ஸோ அதை வந்து கலைந்து போடுறதுக்கு, ஒன்று காசு கேட்டாங்கன்னா அதை கொஞ்சம் யோசிங்க, ரெண்டாவது உங்களோட எமோஷனலாக பிளாக்மெயில் பண்ணி எமோஷனலாக வந்து நீ எல்லாம் இப்படி வசதியாக இருக்கிற அங்கே பாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்கனாலே அது வந்து குற்றப்படுத்தி வாங்க வேண்டியதில்லை. மூன்றாவது, நீங்கள் வந்து ஒருத்தருக்கு இறக்கப்படுறதுல ஒரு தவறே கிடையாது. உங்களை காட்டிலும் கொஞ்சம் குறைவாக உள்ளவங்களுக்கு நீங்கள் இறக்கப்படணும், இறக்கப்பட்டு கொடுக்கறது மிகவும் அவசியமான ஒன்று. கலாத்தியர் 6:9 வாசிங்களேன். கலாத்தியர் 6:9. கலாத்தியர் 6:9, நன்மை செய்கிறதில் தோர்ந்து போகாதிருங்கள். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில். ஆமாம், அதாவது நன்மை செய்ய திராணி இருக்கும்போது நீ அதை செய்யாமல் இருக்காது.
உன்னால் செய்ய முடியும்னா செய், பட் ஆனால் அது ஆண்டவர் சொல்கிற சத்தத்தை கேட்டு செய்யக்கூடியதாக இருக்க வேண்டும்.